நாட்டின் பாரம்பரிய கலையான வள்ளிக்கும்மியாட்டத்திற்காக திரண்ட 16,000 பெண்கள்தான் இவர்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டின் இறுதி நிகழ்வாக 16,000 பேர் கலந்து கொண்ட உலக சாதனை வள்ளிக்கும்மி ஆட்டம் நடைபெற்றது. இதில் ஒரே வண்ண ஆடைகளை அணிந்து பெண்கள் வள்ளிக்கும்மி ஆட்டம் ஆடி கொங்கு நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலித்தனர். திரளான பெண்கள் கூடி இசை முழங்க கிராமிய பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சம்பாய் சோரன் சட்டமன்றத்தில் நம்பிக்கை இன்று வாக்கு கூறுகிறார். ஜார்க்கண்டில் சம்பாய் சோரன் தலைமையிலான அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுவதால் அங்கு உச்சகட்ட அரசியல் பரபரப்பு நிலவுகிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றார். 10 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கெடு விதித்துள்ளார். குதிரை பேரத்தை முறியடிக்கும் வகையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் பங்கேற்க ஏதுவாக விமானம் மூலம் ஹைதராபாத்திலிருந்து அவர்கள் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சிக்கு சென்றடைந்தனர். மொத்தமுள்ள 81 உறுப்பினர்களில் தங்களுக்கு 47 பேரின் ஆதரவு இருப்பதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கலாம் என நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் மாநில அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசியல் ரீதியாக உற்று நோக்கப்படுகிறது. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி திங்கட்கிழமை பதிலளிக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த 31 தொடங்கியது. அப்போது இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 1 தாக்கல் செய்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்று வருகிறது. மக்களவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி திங்கட்கிழமை பதிலளிக்க உள்ளார். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 10 சாதனைகளை பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி பாஜக எம்பிக்கள் அனைவரும் திங்கட்கிழமை கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு உத்தராகண்ட் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திருமணம், விவாகரத்து, சொத்து, வாரிசுரிமை உள்ளிட்ட விவகாரங்களில் அனைத்து மதங்களுக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய பாஜக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்த சட்டத்தை கொண்டுவருவது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் பி தேசாய் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதாவை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக மாநில சட்டப்பேரவையின் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 4 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநில அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் டேராடூனில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா வரும் புதன்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. மசோதா நிறைவேற்றப்பட்டால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தராகண்ட் பெறவுள்ளது.